தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். குணமளிக்கும் வல்லமையிலே இயேசு நாமத்திலே அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 1-5 10-14. இந்த 1-5 சிறு குழந்தையை பற்றி பேசுகிறது. அப்போஸ்தலருடைய கேள்விக்கு இயேசு பதில் சொல்கிறார். விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று சீடர்கள் கேட்டார்கள் இயேசுவை. அவர் ஒரு சிறு பிள்ளை அழைத்து அவரை நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னார். 2வது பகுதி இன்றைய நற்செய்தியில் காணாமற் போன ஆடு. அப்போ 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆடை தேடி அழைகின்ற ஆற்றலுள்ள கடவுளின் மகனாக இருக்கிறார், ஆயராக இருக்கிறார் என்பதை குறித்து காட்டுகிறது. அவை இந்த ரெண்டு கருத்துக்களும் இன்றைய நற்செய்தியில் ஆழமாக்கப்படுகிறது. அமன் பார்ந்தவர்களே, பலமுறை குழந்தையின் பெருமையை புகழ்ந்திருக்கிறார் இயேசு. ஏழைகள், அழுவோர், சாதுக்கள், அமைதி உள்ளம் கொண்டோர், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டோர், கொத்தடிமைகளாக வாழ்கிறவர்கள் எல்லாருமே குழந்தையினுடைய சின்னமாக வாழ்கிறார்கள். ஏனெனில் குழந்தைகள் எதையும் தனித்து செய்ய முடியாது. அவங்கள்ட்ட பணம் இல்லை, ஆற்றல் இல்லை, சக்தி இல்லை. பிறந்த நாள் முதல் பல மாதங்கள் பிறரின் உதவியை நாடியே குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ஆள், ஒரு மனிதன், ஆண்டவனின் அரிய படைப்பு என்பதை ஏற்றுக்கொள்வர் எத்தனை பேர்? இன்னைக்கு குழந்தை தொழில், குழந்தை கடத்துதல், குழந்தைகளை பிச்சை எடுக்க வைக்குதல், குழந்தைகளுக்கு ஆசிரமத்தில் கொண்டு போடுறது அல்லது வித்துறது, ஒழுக்க கேட்டுக்கு குழந்தைகளை விற்கிறது. அப்போ அந்த குழந்தைகள் மீது மதிப்பற்ற ஒரு சமூகமாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தைக்குரிய மரியாதையை அளிப்பவர் எத்தனை பேர்? ஆனால் இயேசு குழந்தைகளை புகழ்கிறார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் குழந்தைகளாக மாறாவிடில் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள். எனவே இக்குழந்தையை போல் தன்னை தாழ்த்தி கொள்வன் எவனோ அவனை விண்ணரசில் பெரியவன். அவன் பார்ந்தவர்களே, இந்த குழந்தைகளுடைய பண்பு 3. 1 தாழ்ச்சி, 2 சார்புத்தன்மை, 3 நம்பிக்கை. ஹியூமிலிட்டி, டிபெண்டன்சி, ட்ரஸ்ட், இந்த 3 தான் குழந்தையினுடைய பண்பு. ஆகவே தாழ்ச்சியுள்ள குழந்தை தன்னை முன்னிலைப்படுத்தாது, தன்னை முன்னிலைப்படுத்தாது, எல்லாத்துக்கும் செய்யும் ஆனால் பின்னால் இருந்துக்கிறோம். முன்னிலைப்படுத்துவதற்கு அதுட்ட ஒன்றும் இல்லை. அதே போல தான் ஏழை எளியவர்களும் அனாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் விதவைகளும் ஒடுக்கப்பட்டவர்கள். அதான் அந்த தாழ்ச்சி, தன்னை முன்னிலைப்படுத்தாத ஒரு குணம். அதே போல டிபெண்டன்சி, சார்புத்தன்மை, அது எல்லாத்துக்குமே தன்னை வளர்க்கிறவர்களை சார்ந்து நிற்கும். உணவுக்கு, உடைக்கு எல்லாம் தாய் தகப்பனை தான் சார்ந்து நிற்கும். 3வதாக ட்ரஸ்ட், நம்பிக்கை. தன்னை பெற்றவங்க வளர்ப்பாங்க, அவங்க எனக்கு உணவு கொடுப்பாங்க, உடை கொடுப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இயேசு சொன்னார், இந்த குழந்தைகளை போல நீங்கள் ஆகாவிடில் உங்கள் குணங்கள் மாறலையாக்கும். தலைக்கருவம் தான் உச்சாணியில் இருக்கும்னா தாழ்ச்சி வராது. ஆகவே தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று இயேசு சொன்னார். இந்த தாழ்ச்சி கடவுள் மின்னிலே தங்களையே தாழ்த்தி
ஆயக்காரனை போல நெஞ்சில் அறிஞ்சு கொண்டு ஆண்டவரே நான் பாவி என்று சொல்வோம் என்றால், அதே போல கடவுளையே நம் வாழ்க்கையில சார்ந்திருப்போம் என்றால், எல்லாத்துக்கும் அப்பா இருக்கிறார் அவர் பார்த்துக்கிறார் என்று சார்ந்திருப்போம் என்றால், மூன்றாவதாக கடவுள் நம்பிக்கை ஆழமாக இருக்கும் என்றால் ஆண்டவர் செய்வார். இந்த மூன்று இருக்கும் என்றால் நம் எண்ணத்திற்குரியவர்களாக மாறிடலாம். அதுதான் ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலரிடம் சொன்னார். ஒவ்வொரு குழந்தையும் இறைவன் படைத்த அற்புதமான படைப்பு மலர், மாசற்ற உள்ளங்களில் இயேசு கொழுவிற்றிருக்கிறார். ஒவ்வொருவரும் இறைவனது கோயில் என்பது குழந்தைகளுக்கு முற்றிலும் பொருந்தும். குழந்தைகள், ஆதரவற்றோர், நலிவுற்றோர், புறக்கணிக்கப்பட்டோர், பசியால் வாடியோர், ஆடையின்றி அறை நிர்வாணத்தில் தெரிவோர் ஆகியோரின் எதிரொலிகள் தான் இந்த குழந்தைத்தன்மை. ஏனெனில் இவர்கள் சிறப்பான வகையில் இறைவன் குடிகொண்டிருக்கிறார். இவர்கள் பக்கமே இறைவன் என்றும் இருக்கிறார். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொன்னார், திக்கற்றவன் கூவி அழைக்க இறைவன் அவனுக்கு செவி சாய்க்கின்றார். திக்கற்றவன் கூவி அழைக்க இறைவன் அவனுக்கு செவி சாய்க்கின்றார். ஒரு குழந்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இறைவன் அன்பு செய்யும் எளியோரை ஏற்றுக்கொள்கிறோம். தன்னை பற்றி பெருமை பாராட்டுவவன் இறைவனால் இகழப்படுவான். அவர்தம் அடிமையின் தாழ்நிலை கண்ணோக்கினார் என்று அம்மா பாடுகிறார்களே லூக்கா 1:48. ஆகவே தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களாக, கடவுளை சார்ந்திருப்பவர்களாக, கடவுளை நம்பி இருப்பவர்களாக வாழ்ந்தால் நாம் விண்ணகத்திற்குரியவர்கள். இரண்டாவது கருத்து, தவறிப்போன ஆடை தேடி எழுகின்ற ஆயனாக இருக்கிறார். ஆடு மாடு மேய்த்து வாழ்க்கையை நடத்திய இஸ்ராயல் இனம் இறைவனை ஆயனாக உருவகித்து மகிழ்ந்தது. இஸ்ராயல் இனம் அவரது மந்தை. அவ்வப்போது அனுப்பிய தம் ஊழியர்கள் வழியாக அவற்றை அவர் கண்காணித்து வந்தார். அனுப்பப்பட்ட ஊழியர்களில் பலர் சுயநலக்காரர்கள், மந்தையை பற்றி கவலைப்படாதவர்கள். நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவருக்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டுப்போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை என்கிறார் ஆண்டவர் என்று எசேயா இறைவாக்கினர் 34:4-5 வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு ஊழியனாகிய இறைமகன் ஆடுகளாகிய நமக்காக எதை செய்பவர்? எதையும் செய்பவர். நாம் வழி தவறி சென்ற பொழுது நம்மை பின்தொடர்ந்து தேடி கண்டுபிடித்து மந்தையில் சேர்த்தவர். இறைமகனை மறந்து மறுத்து எதிர்த்து வாழ்ந்த பாவியை எவ்வளவு பரிவுடன் தேடுகிறார் ஆண்டவர். அவர் திரும்பி வந்தவுடன் வரவேற்கிறார் என்று அந்த ஊதாரி மைந்தன் கதையில நமக்கு சொல்கிறாரே. நான் வழக்கமா வகுப்புள்ள கேட்பேன், மந்தையில் இருக்க ஆடாக விரும்புகிறீர்களா சின்ன குழந்தைகளுக்கு? மந்தையில் இருக்க ஆடாக விரும்புகிறீர்களா அல்லது தொலைந்து போன ஆடாக இருக்கிற விரும்புகிறீர்களா? தியானத்திலும் கேட்பேன். அது மக்கள் சொல்வதும் குழந்தைகள் சொல்வதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாங்கள் தொலைந்து போன ஆடாக இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு குழந்தைகள் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் கேட்பேன், ஏன் மந்தையில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாமே, ஏன் தொலைந்து காடு மேடெல்லாம் அலையிறிய என்று கேட்டால், அப்போத்தானே ஆண்டவர் எங்களை தேடி வந்து தன் தோளில் தூக்கி கொண்டு அவர் மகிழ்ந்து ஆடுவார் என்று சொல்வார்கள். ஆகவே தொலைந்த ஆட்டை தோளில் போட்டுக் கொள்ளுகின்ற இறைமகன் இயேசு. ஆகவே காணாமற் போன ஆடாக இருப்பதுதான் பெருமை என்று குழந்தை உள்ளம் சொல்கிறது. அப்போ தான் இயேசு தேடி வருவார், தேடி வந்து தூக்கி தோளில் போட்டுக்கிடுவார். தேடி வரும்போது அவர் பார்க்குறாப்புல இருக்கணும்ல, அவர்தானே அவர் கண்டுபிடிப்பார். அதான் நம்முடைய மனமாற்றம், மனம் திரும்புதல். சின்ன பையனாக இருக்கையில் வீட்டில் அடி வாங்கி ஓடி போய் கோயில் வீட்டில் ஒளிஞ்சு கிடப்பேன் அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு. ராத்திரியில் இரவில் அப்போ அம்மா அரிக்கலாம்பு எடுத்துக்கிட்டு கோயில் வீட்டுக்கு வருவாங்க. கோயிலை சுற்றி அடே சேவியர் அடே சேவியர்னு கத்திக்கிட்டே வருவாங்க. நான் ஒரேடியாக ஒளிஞ்சிட்டேன்னா, காணாமல் போயிட்டேன், திரும்பி போயிட்டாங்கன்னா
அன்னைக்கு பசி பட்டினியில் கிடக்க வேண்டியதான் பணியில். அதனால் நான் என்ன செய்வேன், எங்கள் அம்மா தேடி வரும்போது அவங்க கண்ணில் படுறாப்புல ஒளிஞ்சிருந்த இடத்த விட்டு வெளியே வந்து நின்றுக்கிருவேன். அப்போ எங்கள் அம்மா வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அப்பா இன்னமும் சொல்லிடுவாருன்னு பயந்துக்கிட்டு தான் உள்ளே போவேன். ஆனால் ஒரு தாய் உள்ளத்தை பார்த்தீங்களா, அதுதாங்க கடவுள் உள்ளம், உங்களை தேடி அலைந்து கண்டுபிடிக்கின்ற கடவுள். ஆனால் நம்ம மனமாறி அவர் நம்மை காண்போராக நாம் நிற்கணுமே. அதற்கேற்ற அருளை கெஞ்சி மன்றாடுவோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா அவங்களோட பெற்றுக்கொள்கிறோம். எல்லா வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.